Hi friends, welcome to vpsamayalarai. இன்னைக்கு நம்ம chicken தண்ணி குழம்பு செய்ய போறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் செய்வேன். இத நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை 4-5 கிராம்பு கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இத வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில இந்த இஞ்சி பூண்டு இத எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதிலே வந்து ஒரு 20 போல சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன். இதில வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. அப்பதான் இந்த தண்ணி குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வதக்கி ஆறவிட்டு பேஸ்ட் அரைச்சு செய்யும்போது தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கலைன்னா நல்லா இருக்காது. இதுலேயே வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை வந்து சேர்த்து இப்போ நான் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோல் உரித்து நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கினதும் 2 சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுலேயே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, நம்ம சேர்த்த வேண்டிய மசாலாலாம் வந்துட்டு இந்த சிக்கனில் சேர்த்து வதக்கும்போது அது அந்த சிக்கனில் வந்துட்டு அந்த உப்பு காரம்லாம் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போதோ இல்லை வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமோ சேர்த்தும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு சிக்கனில் இறங்கியிருக்காது, அந்த மசாலாலாம் இறங்கியிருக்காது. அதனால் சிக்கன் சேர்த்தும்போது இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நம்ம வதக்கி கொடுக்கும்போது சிக்கனில் இறங்கி அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். நான் தண்ணி குழம்புன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் தனியாத்தூள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நமக்கு வந்துட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டு சிக்கனை வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிபி சமையலறையை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.